ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் பிரபலமான ஜோடிகளில் ஒருத்தங்க தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா. இவங்களுக்கு 2004 வந்து மேரேஜ் நடந்தது. யாத்ரா மற்றும் லிங்கா என இரண்டு மகன்களும் இருக்கிறாங்க. இப்படி அழகான குடும்பத்தில் வாழ்ந்து வந்த இவங்க வந்து 2022 பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து அவங்களுடைய பிரிவை வந்து ட்விட்டர் மூலயமா சோசியல் மீடியாவில் வந்து தெரிவிச்சாங்க. இருவரும் போட்ட பதிவை கண்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஆனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா, தற்போது சென்சார் குழுவில் இருக்கும் உமேர் சந்த் என்பவர் இவர்களது விவாகரத்து குறித்து பரபரப்பு ட்வீட் ஒன்று செஞ்சிருக்கிறாரு. அதாவது தனுஷுக்கு வந்து கிட்ட பழக்கம், தவறான உறவால் தான் இவங்களுக்கு விவாகரத்து ஆனது என பதிவு போட்டிருக்கிறாரு. இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் தப்பான வதந்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட்கள் மூலயமாவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இதுதான் காரணம்னு சொல்லியும் சொல்லிட்டு வராங்க. அதில் அவர் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அஃபிஷியலி அப்ளைட் ஃபார் டைவர்ஸ் இன் சென்னை சிவில் கோர்ட். தனுஷ் சீட்டட் ஆன் ஐஸ்வர்யா ஃபார் அனதர் உமன் சேட் ஃபார் த கப்பல்னு போட்டு போட்டிருக்கிறாங்க. இதற்கு தனுஷ் தரப்பில் இருந்த ரசிகர்கள் எல்லாரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒருத்தங்க பாத்தீங்கன்னா இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லியும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கருத்து தெரிவிக்கணுமோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. தமிழ் சினிமா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.